பெருமிழலை குறும்பர். மிழலை நாட்டில் பெருமிழலை என்னும் நகரமானது பல வகை சோலைகள் வளமிகுந்த ஊராகும். தற்போது இவ்வூரானது புதுக்கோட்டைக்கு வடக்கே 4 மைல் தொலைவில் வெள்ளாற்றின் கரையில் அமைந்துள்ளது. இவ்வூரின் தலைவராக இருந்தவர் குறும்பர் மரபிலேயே வாழ்ந்து வந்தவர் பெருமிழலை குறும்பராவார். இவர் மாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவர் சிவனிடத்திலும் சிவன் அடியார்களிடத்திலும் மிகுந்த பக்தி கொண்டவர். இவர் எப்பொழுதும் சிவன் அடியார்களுக்கு வேண்டிய பணிகளை அவர்கள் சொல்லும் முன்பரே குறிப்பறிந்து செய்வதில் மிகவும் பெயர் பெற்றவர். எவ்வளவு சிவதொண்டர்கள் பலர் திரண்டு வந்தாலும் அவர்களுக்கு அயராமல் மனம் சிறிதும் சுளிக்காமல் திரு அமுது செய்துவிட்டு திரவியங்களும் கொடுத்து அனுப்பி வைப்பார். சிவன் அடியார்களுக்கு எவ்வளவு வள்ளி கொடுத்தாலும் அவர்களிடத்தில் தம்மை சிறியராகவே காட்டிக்கொள்வார். உலகத்தார் தெரிந்து கொள்வதற்காக தொண்டர் தொகை என்னும் பதிகத்தை பாடிய சுந்தரமூர்த்தி நாயனாரிடத்தில் மிகுந்த பக்தி கொண்டவராக திகழ்ந்தார். இறைவனுக்கு தொண்டு செய்வதில் இறையருளை அடைவதும் இறையருள் என்றால் இறைவனின் தொண்டர்களுக்கு பணிந்து தொண்டு செய்வதும் இறையருள்தான் என்பதை உணர்ந்தவர் குறும்பர். சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி சிந்தித்து துதித்து இறைவனின் திருவடிகளை ஏற்ற நெறி என உணர்ந்து நம்பியூரான் சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருப்பெயரை மனதிலேயே ஆழமாக பதித்து தினமும் போற்றி புகழ்ந்து வந்தார். இவ்வாறே இவர் சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருப்பெயரை பற்றியே சிந்தித்து இடைவிடாது உச்சரித்ததால் யோக கலைகளில் சித்தி பெற்றார். குருவின் மீது உள்ள பக்தியின் காரணமாக யோக கலையில் அஷ்டமா சித்திகளை இவர் கைவரப்பெற்றார். அஷ்டமா சித்திகள் என்பன அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராத்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் ஆகிய 8 சித்திகளும் ஆகும். அனிமா, பெரிய ஒரு பொருளை தோற்றத்தில் மிக சிறியதாக ஆக்குதல். மகிமா என்பது சிறிய ஒரு பொருளை பெரியதாக ஆக்குதல். லகிமா என்பது கனமான ஒரு பொருளை மிக லேசான இலகுவான பொருளாக ஆக்கி காண்பித்தல். கரிமா என்பது லேசான ஒரு பொருளை கனமானதாக காட்டுவது. பிராப்தி, எந்த ஒரு இடத்திற்கு போவதாக இருந்தாலும் தடையின்றி சஞ்சாரமாக சென்றடைதல். பிரகாமியம், வேண்டிய உடலை எடுத்து நினைத்தவரிடத்தில் அப்போதே தோன்றுதல். ஈசத்துவம், 5 வகை தொழில்களை நடத்துதல், பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தல். வசித்துவம், 7 வகையான தோற்றமாகிய தேவ, மனித, நரக, மிருக, பரப்பன, கூர்வன, மரம் போன்றவற்றை தன்வசப்படுத்தல். இவற்றில் அனிமா, மகிமா, லகிமா உடலாலும் மற்ற சித்திகள் மனம் முதலிய கருவிகளாலும் பெறுவன. இதன்பின் சிவனின் நமச்சிவாய் என்னும் 5 எழுத்தை உணவாகவும் உறவாகவும் தொடர்ந்து இடைவிடாமல் பற்றி கொண்டே ஜபித்து யோக பயிற்சியில் முதிர்ச்சி நிலையை அடைந்தார். ஒரு நாள் சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுங்கோளூர் சென்று திருவஞ்சை களத்தில் உள்ள எம்பெருமான் சிவனை பணிந்து தமிழில் பதிகம் பாடினார். சேரமான் பெருமான் அரண்மனையில் அவர் சிறிது காலம் தங்கினார். இப்படி இருக்கையில் சுந்தரருக்கு கைலாயத்தின் வாழ்வினை அளிக்க சிவபெருமான் முடிவு செய்து திருவள்ளம் கொண்டாடினார். இதன் காரணமாக சுந்தரமூர்த்தி கைலைக்கு போவதாக முடிவெடுத்து கொண்டார். இச்செய்தினை குறும்பர் தனது தவ வலிமையினால் நெஞ்சினேயே உணர்வுகளால் தெரிந்து கொண்டார். இதனால் திருநாவலூர் சுந்தரர் என் கண்ணின் கண்மணி, நாளை திருக்கைலாயம் அடையப் போகிறார், எனவே அவரை பிரிந்து தனித்து வாழமாட்டேன் என கூறியவராக மனதிலேயே முடிவெடுத்தவளாக இன்றே யோக நெறியின் மூலமாக பெற்ற சித்திகளை கொண்டு அதனை பயன்படுத்தி சிவனின் திருவடி சேருவேன் என முடிவெடுத்தார். ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரத்தன்று எம்பெருமான் சிவனை தியானித்து கொண்டு யோக சமாதியில் அமர்ந்து விட்டார். மனம், புத்தி, சித்தி, அகங்காரம் என்னும் 4 காரணங்களால் மெய்யறிவு மேலிட யோக முறையில் முயற்சித்தார். சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருக்கைலாய பயணம் அடைவதற்கு முன்னரே இவர் தம் யோக முயற்சினால் பிரமாத்திய வாயிலை திறக்க, அதாவது உடலில் உள்ள ஆத்ம கபாலத்தின் வாயிலை உடலிலிருந்து பிரித்து கைலையை அடைந்தது. கபாலத்தின் மூலமாக மோட்சத்தை அடைந்த
பெருமிழலை குறும்பநாயனார் சுந்தரருக்கு முன்னதாகவே கைலையை அடைந்து அவருடன் சேர்ந்து சிவனை அடைந்தார்கள். புதுக்கோட்டை காரைக்குடி சாலையில் நமன சமுத்திரத்தை கடந்து நர்த்தாளாம்பட்டி கடந்து வலதுபுறமாக பேரையூரை அடைந்து மல்லாங்குடி பொன்னமராவதி ஆறுக்கு இடையே தேவரமலை சென்றால் இக்கோயிலை அடையலாம். சிறு சிறு குன்றுக்கள் இருப்பதால் அங்குள்ளவர்களை விசாரித்து சென்றால் சிரமம் இருக்காது. இங்கு நாகநாத கோயில் பிரசித்தி பெற்றது. இத்தலத்தில் ராகுகேது தோஷ நிவர்த்திகள் செய்யப்பட்டு வருவதால் இக்கோயிலினை அடைந்தால் நம் தேவர்மலையை அடைவது எளிதானும். இப்பேரையூர் சிவாலயத்தில் ஏராளமான நாக பிரதிஷ்டைகளை காணலாம். ராகுகேதுவுக்கு பிரபலமான ஸ்தலம் இருப்பதால் இத்தலத்தை நாம் தரிசிக்கலாம். தேவர்மலை ஸ்தலத்தில் வீற்றிருக்கும் இறைவனின் பெயர் தேவநாதர், இறைவியின் பெயர் தேவநாயகி. இங்கு அமைந்திருக்கும் தீர்த்தம் தேவ தீர்த்தமாகும். இம்மலைப்பகுதியில் அமைந்துள்ள கோயில் தனிமை நிறைந்ததாகவும் காணப்படுகிறது. மூலிகை சாற்றினை சுவாசிப்பது அமைந்து நிறைந்த இடமாகும். இத்தேவர்மலையின் அடிவாரத்தில் ஒரு குகை காணப்படுகிறது. இங்குள்ள குகையிலேயே குறும்ப நாயனாரின் உருவம் சிற்பமாக குடைந்து செதுக்கப்பட்டுள்ளது. ஓர் சமாதி உள்ளது, அது குறும்ப நாயனாரின் சமாதி என கருதப்படுகிறது. பெருமிழை குறும்ப நாயனார் ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் தொடர்ந்து குரு பூஜை இங்கு நடைபெற்று வருகிறது. இக்கோயிலில் பெரிய குடைவரை பிள்ளையார் வீற்றிருக்கின்றார். இங்கு காணப்படும் மண்டபத்தில் அம்பாள் தனியே வீற்றிருக்கிறார். குடைவரை கோயில் உள்ளே சென்று பார்த்தோமானால் சில முனிவர்களின் திருவுருவங்களும் காணப்படுகின்றன. பெருமிழலை குறும்பர், இவரை வணங்கி நாம் இவரின் ஆசீர்வாதத்தை பெறுவோமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.